பேரல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் பேரல்ஸ் அவரே தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப் டைமில் கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேலே ஸ்கை டைவிங் பண்ணுறப்ப. ஸ்கை டைவிங்னா என்னன்னா கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர் ஹைட்டு, அதாவது வந்து ஒரு பெஸ்ட் ஹைட் அப்படின்னா 4 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. 4 கிலோமீட்டர் ஹைட்லேருந்து வெறும் பேராஷூட்டை கட்டிட்டு கீழே குதிக்கிறது, அது பேர் தான் ஸ்கை டைவிங். என்னெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா நான் வாய்ப்பே கிடையாது, அவ்வளோ பயப்படுவேன். சரி எப்படி அவங்க வந்து இவ்வளோ ஹைட்லேருந்து வெறும் ஒரு பேராஷூட் அப்படின்னு ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் பிளாஸ்டிக்லாம் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுலேருந்து அவ்வளோ ஹைட்லேருந்து கீழே குதிக்கிறாங்க. சரி ஓகே, அது எப்படி ஒர்க் ஆகுது? நம்ம அது சின்னதாக மினியேச்சர் வெர்ஷன் செஞ்சு அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது, சும்மா பைத்தி காத்தனமாக என்னெல்லாம் பண்ண முடியுமா எல்லாம் பண்ணி பார்ப்போம். போர் அடிக்குதுல்ல. ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உள்ளவே பார்க்க ஆரம்பிச்சிடலாம், இல்லை அப்படின்னா கொஞ்சம் கட்டாங்க. ஓகே, இந்த சேனலுக்கு கீழே அப்படியே இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம், அழுத்திட்டு பெல் பட்டன் இருக்கும், அதையும் அப்படியே கிளிக் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி ஓகே, இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு மினியேச்சர் வெர்ஷன் பேராஷூட்டோடதை செஞ்சு பார்ப்போம். அதுக்கு வந்து என்ன வேணும்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய ஜவுத்தால் பேப்பர் பாலித்தீன் கவர்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஸ்கொயராக கட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் மடிக்கிற மாதிரி மடித்து அதை அழகாக கட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்பாக மாற்றணும. அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. அதுக்கு என்ன அப்படின்னா, நான் மடிக்கிற மாதிரியே மடிச்சுங்க, அப்படி மடிச்சுட்டு சிசரை வச்சு இப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா அது அழகாக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். அப்படி வந்ததுக்கப்புறம் அது ஒவ்வொன்றா ஓட்ட போகிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதுவும் எப்படின்னா, இதேமாரி மடித்து கத்திரிக்கோளை வச்சு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக ஓட்ட போகிற மாரி வந்துடும். அதுக்கப்புறம் நூல் எடுத்துக்கிட்டு அந்த ஒவ்வொரு ஹோல்லையும் போட்டுட்டு நுனியை முடிச்சு போட்டுக்கிட்டு அதில் தான் வெயிட்டான பார்ட்டை வச்சுட்டா நம்மளோட பேராஷூட் ரெடி. தீக்கி போட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பேராஷூட் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ என்ன பண்ணுவோன்னா, அந்த பேராஷூட்டோட கீழே ஒரு வெயிட்டான பொருளுக்கு பதில் ஒரு முட்டை, பச்சை முட்டை தாங்க, வேச்ச முட்டைலாம் கிடையாது, அதை கட்டிட்டு நல்லா சுருட்டி மேலே தூக்கி போட்டால் அது வந்து முட்டையை சேஃபாக இறக்குதா அப்படின்றத போட்டு பார்த்து செக் பண்ணுவோம். மேலேருந்து தீ கலாச போகிறேன், அது கீழே விழுறப்ப சேஃபாக லேண்ட் ஆகுதா அதான் பார்க்க போகிறோம். 1-3 தடவை மேலே தூக்கி தூக்கி போய் பார்த்தோம், ஆனால் கீழே முட்டை விழுந்தும் உடையலை. சரி, ஆனால் ஒன்றும் ஒரு டவுட்டு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நார்மலாக முட்டையை தூக்கி போட்டாலே உடையாது, ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக புல்லு தரையாக இருக்குது. அந்த டவுட்டு உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் வந்தது. சரி, உடனே என்ன பண்ணோம், எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இருந்து ஒரு முட்டையை தூக்கி போட்டால் கன்ஃபார்மாக உடையும். அந்த இடத்துலேருந்து போட்டு பார்த்தோம் எப்படி இருந்ததுன்றதை நீங்களே பார்த்துருங்க. அதுக்கடுத்தது, எவ்வளோ தான் இழுத்து தூக்கி போட்டாலும் எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மீட்டருக்கு மேலே தூக்கியே போட முடில, ரொம்ப கையெல்லாம் வலிக்குது. சரி என்ன பண்ணலாம், பொட்டேட்டோ கார்டன் நாங்கள் முன்னாடி ஒரு தடவை செஞ்சோம், அதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா மேலே ஐ பட்டன் தரேன், கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அதில் இந்த பேராஷூட்டை உள்ளே வச்சு லான்ச் பண்ணால் எவ்வளோ தூரம் பறக்கும், உண்மையாலே பறக்குமான்றது எங்களுக்கு உண்மையாலே ஐடியாவே கிடையாது, அதை பார்க்க தான் செக் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதில் கிட்டத்தட்ட 2 இல்லைனா 3 தடவை தான் ஷூட் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்றத. பார்க்க லூஸ்தனமாக இருந்தாலும் உண்மையாலுமே ரொம்ப ஹைட்டு போச்சு, உண்மையாலுமே சொல்கிறேன் ஜாலியாக இருந்தது. நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது சின்ன பசங்க இருந்தாங்கன்னா இந்தமாரி பேராஷூட்டை கூட செஞ்சு பாருங்கள். சரி, இது முடிச்சதுக்கப்புறம் அந்த முட்டையால் செஞ்சோம்ல அந்த பேராஷூட்டு, அதை அந்த பொட்டேட்டோ கோனலில் வச்சு வெடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னப்போ அதிகமாக கண்டனம் வந்தது, எதிர்ப்பு வந்தது. சரின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஆனால் காரணத்தை கீழே போட்டுருங்க, என்னடா தப்பு அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து சேனலில் வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் யாருக்காவது ஷேர் பண்ணி விட்றீங்களா? ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறதுனா, இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வாரம் இல்லை அடுத்த வாரம் குவாரண்டைன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் அடுத்த வாரம் தண்ணியில் நடக்கிறேன், அதுக்கு அடுத்த வாரம் தரையில் முதக்கிறேன் சொல்கிறேன், தண்ணியில் நடப்பியா? அப்புறம் இந்த விஷயத்தை சொல்ல மறந்தே போயிட்டேன், இந்த முட்டையை நாங்கள் தீக்கி போட்டு எல்லா இடத்துலையும் உடையலன்னு சொல்லியிருந்தோம், ஆனால் உண்மை என்னென்னா முட்டை இந்த டைமில் உடஞ்சிருச்சு. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலாவே இருக்குது, என்னென்னா நீங்கள் வந்து தூக்கி போடுற பொருளோட வெயிட் இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அந்த பேராஷூட்டோட டயாமீட்டர், இது ரெண்டுமே மேட்ச் ஆகி
ஒரு கிலோமீட்டர் ஸ்பீடில் மேலேருந்து கீழே வரும். இப்போ நார்மலாக சொல்லணும்னா ஒரு ஆள் மேலேருந்து கீழே குச்சார்னா 125 கிலோமீட்டர் பர் ஹாரில் கீழே இறங்குவார். ஆனால் பேராஷூட் போட்டார்னா 12 கிலோமீட்டர் பர் ஹார். நாங்களும் அதே கால்குலேஷன் தான் இந்த முட்டைக்கு வச்சோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, முட்டை 12 கிலோமீட்டர் ஹாரில் அந்த ஸ்பீடில் ஒரு தார் ரோட்டில் விழுந்தால் முட்டை உடஞ்சி போயிடும். இந்த முட்டையை உடஞ்சி போச்சு. அந்த முட்டை என்ன பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த டிஸ்பிளேல தெரியற வீடியோஸ் எதாவது நீங்கள் பார்க்கல அப்படின்னா தாராளமாக கிளிக் பண்ணி பார்க்கலாம்.